விக்ரம் படத்துல இடம்பெற்றிருந்த சூர்யாவோட ரோலக்ஸ்ன்ற கேரக்டர் சினிமா ரசிகர்களால அதிகமாகவே விரும்பப்பட்ட ஒரு கேரக்டர். படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் சூர்யா இடம்பெற்று இருந்தாலும் ரோலக்ஸ் கேரக்டர் தான் அதிகமாக இப்போ பேசப்பட்டு வருது. இந்த படத்தில் கமல் மேலே இருந்த அன்புக்காக மட்டுமே சூர்யா நடிச்சிருந்தார். இதை கமல்ஹாசனே உறுதிப்படுத்தி இருந்தார். அவருக்காக ரோலக்ஸ் வாட்செல்லாம் கூட பரிசாக கொடுத்திருந்தார் கமல்ஹாசன். இதுக்கப்புறம் சூர்யாவுக்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உருவாக்கி வச்சிருந்த இரும்புக்கை மாயாவி திரைப்படமும் கூடிய சீக்கிரமே உருவாகும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் இயக்குனர் ரவிக்குமாரோட இயக்கத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனரில் சூர்யாவோட படம் ஒன்று உருவாக இருக்கு. இந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா சர்வதேச தரத்தில் எடுக்கப்படும்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. உலக சினிமா ரசிகர்களை ஈர்க்கிற வகையில் படத்தில் கதையம்சம் இருக்கும் அப்படின்ட்டும் கோலிவுட்டில் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா இப்போ பாலா இயக்கிக்கிட்டு இருக்க தன்னோட 41வது படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான முக்கிய காட்சிகள் எல்லாமே கன்னியாகுமரியில் எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்ட படப்பிடிப்பு கோவாவில் கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்காங்க. இதை முடிச்சுட்டு வெற்றிமாறன் இயக்க இருக்க வாடிவாசல் படத்தில் சூர்யா இணைகிறாரு. அதோட ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்திலையும் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இரும்புக்கை மாயாவி இல்லைன்னா ரவிக்குமார் இயக்கத்தில் உருவாகிற படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கலாம்.